அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மோமிஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப யம்மியான ஒரு மேங்கோ கேக் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ கேக்கு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மேங்கோ வந்து நல்லா பியூர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ரெண்டு மேங்கோ வந்து ஸ்கின்னை எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நான் வந்து ஹேண்ட் பிளெண்டரால் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ கேக்கு செய்யறதுக்காக நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த எக்கு ஒரு சைடு இருக்கட்டும். அரை கப் மைதா, பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிக்கலாம். நான் வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்க ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பூனு. உங்கள்கிட்ட அந்த ஸ்பூன் இல்லைன்னா டீஸ்பூனால் நீங்கள் மூணு ஸ்பூன் நீங்கள் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் வந்து இந்த மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்போ எல்லா மைதாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மில்க்கு சேர்க்குறேன். மில்க் பவுடர் வந்து எந்த ஸ்பூனால் போட்டனோ அந்த ஸ்பூனால் தான் நான் வந்து பாலும் ஆயிலும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த ஸ்பூன் இல்லைன்னா நீங்கள் மூணு டீஸ்பூன் நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம், அதே அளவுக்கு பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கால் டீஸ்பூன் நான் வினிகர் தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பியூர் பண்ணி வச்சுருக்க மேங்கோலேருந்து ஒரு கால் கப் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்துற வேண்டாம், நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு வந்து கேக் பேட்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது கேக்கு பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த கேக்கு ட்ரேயில் கேக்கு செய்கிறோமோ அந்த ட்ரேயில் வந்து பட்டர் அப்படி இல்லைனா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பட்டர் பேப்பரை போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். நான் செய்கிறது பார்த்திங்கன்னா அரை கிலோ கேக் இருக்கும். இப்போ எல்லா பேட்டரும் ஊற்றுனதுக்கப்புறம் இது போல் தட்டி விடுங்க. தட்டி விட்டு கரெக்டாக நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் அவனில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கேக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓர சைடு எல்லாமே எடுத்து விட்டு இது போல் எடுங்க. இதுக்கு மேலே உள்ள பட்டர் பேப்பரையும் எடுத்துடலாம். இப்போ கேக்கு வந்து மூணு லேயராக நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். வீட்டுக்கு தானே அப்படிங்கிறதுனால நான் மேலெலாம் எதுவுமே கட் பண்ணி எடுக்கலை, எதுக்கு வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஐசிங் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேங்கோ அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் மேங்கோ சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பீட் பண்ணி உள்ளாம். அப்போ வந்து அந்த மேங்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மேங்கோட எசன்ஸ் இருந்தாலும் சேர்க்கலாம், பட் நான் வந்து இன்றைக்கி எசன்ஸ் எதுவுமே சேர்க்கல. அவ்வளோதான், ஐசிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுருக்கேன், சுகர் சிரப் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பியூர் பண்ணி வச்சுருக்க மேங்கோவையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ க்ரீம் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு லேயரும் வைக்கிறேன். அதே போல் சுகர் சிரப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேங்கோ சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கட் பண்ண மேங்கோவும் வைக்கலாம், பட் நான் வந்து கட் பண்ணது வைக்கலை. இப்போ க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் நான் எடுத்து வைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக செய்யும்போது அதில் வந்து நம்ம மேங்கோ வைக்கக்கூடாது, வெறும் க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஈவனாக அப்ளை பண்ணி விடுங்க.
ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது போல் டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக்குக்கு மேலே மேங்கோ சேர்த்துக்கலாம். மேங்கோ சேர்த்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கட் பண்ண மேங்கோ தான் சேர்க்குறேன். அப்போ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ எல்லா மேங்கோவும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மேங்கோ கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த மேங்கோ கேக்கு. பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. மேங்கோ கேக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பசங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.